புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நீ தனியாக நடந்து சென்றால் யாரும் உன்னை திரும்பி பார்க்க மாட்டார்கள். ஆனால் என் கரம் பிடித்து என்னையும் உன்னுடன் அழைத்துச் செல். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும். இப்படிக்கு உன்னுள்ளே இருக்கும் உன்னுடைய தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை உங்களிடம் இருந்தால் வாருங்கள், உங்களை வெற்றியாளராக்கி ரசித்து பார்ப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே க்ரூணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சார், இன்னைக்கு நீங்க எங்களுக்காக என்ன ஆன்மீக தகவல் சொல்ல போறீங்கன்னு கேட்கறதுக்கு நாங்க எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம் சார். இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது மனிதனுடைய வாழ்க்கையிலே ஜெயிக்கணும் அப்படின்னா அவனுக்கு மிக முக்கியமானது நம்பிக்கை அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நம்பிக்கை இருந்தால்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அந்த நம்பிக்கையோட தும்பிக்கையானுடைய அனுக்கிரகம் வாழ்க்கையில சேர்கிற போது வாழ்க்கையில மிக உயர்வடைகிறோம். நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு காரியம் தொடங்குகிறோம் அப்படின்னா அந்த காரியத்துல நிறைய தடைகள் வருகிறதேன்னு எல்லாரும் கவலைப்படுகிறோம். அந்த கவலைகள் விலகுவதற்கு நம்ம கணபதியை வழிபாடு செய்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி வழிமுறையில பார்க்கிற போது ஹோமங்கள், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய துன்பங்கள் தீர நம்ம பல்வேறு வகையான ஹோமங்கள் செய்கிறோம். அந்த ஹோமங்கள்ல மிக முக்கியமானது கணபதி ஹோமம். பலரும் கேட்கிறாங்க, நான் வீடு கட்டுறேன் சார், எனக்கு மிக முக்கியமான செய்ய வேண்டிய ஹோமம் என்ன, நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் நான் பண்ண வேண்டிய ஹோமம் என்ன அப்படின்னு கேட்கறீங்க. எந்த ஹோமமாக இருந்தாலும் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது கணபதி ஹோமம். அந்த கணபதி ஹோமம் உங்க வாழ்க்கையுடைய தடைகளை எல்லாம் போக்கக்கூடியது. ஆகவே கணபதி ஹோமத்தை வீட்டில் அடிக்கடியே பண்ணலாம். அப்படி பண்ணுகிற போது பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணணும். காலையில 4:30 ஆறு மணி வரையிலான பிரம்ம முகூர்த்தத்தில் கணபதி ஹோமத்தை பண்ணினீங்கன்னா அந்த கணபதி ஹோமத்தினாலே கிடைக்கக்கூடிய பலன் அளப்பரிய பலன் கிடைக்கிறது. வாழ்க்கையில் உங்களை உயர வைக்கும். ஆகவே தும்பிக்கையானை வழிபடுங்கள். தும்பிக்கையானுடைய ஹோமத்தை அடிக்கடி வீடுகளிலே உங்கள் அலுவலகங்களிலே நடத்துங்கள். அதனால் வாழ்க்கையில் உயர்வடைய முடியும். நம்பிக்கையுடன் தும்பிக்கை இணைந்தால் உங்களது வெற்றியை யார் தடுப்பார் அப்படின்னு ரொம்ப அழகா விளக்கி சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்மா, புதிய வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? விஜயா பேசுறேம்மா, தலபாடியில இருந்து. விஜயம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் மகன் மறுநாள் ரெண்டு பேருக்கும் கேட்க போறேங்கம்மா. ஓகேம்மா, ஒருத்தரோட பேர் சொல்லுங்க. பையன் பேர் சொல்லமா, மருமக பேர் சொல்லமா? சொல்லுங்கம்மா. பையனுடைய பேரு 15/9/1989 வெள்ளிக்கிழமை. ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் புரட்டாதி நட்சத்திரம் 3rd பாவம். பிறந்த நேரம் அம்மா? நேரம் 4:38 மாலை. ஓகே, என்னமா கேக்குறோம் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? அவங்க வீட்டுல மாசமா இருக்குதுங்க. சரிங்க, வாழ்த்துக்கள் முதல்ல. வாழ்த்துக்கள். அது வந்து இப்ப 7 மாசத்துல ஆடி மாசம் 9வது மாசம்ன்றதுனால அந்த வீட்டுக்கு அல்சின் பாக்க கூடாது. அம்மா வீட்டுக்கு சொல்லிட்டு 7 மாசத்துல எங்க அல்சின் போலான்னு சொல்லிட்டு அல்சின் பண்ணாங்க திங்கட்கிழமை. ஓகே, காலையில 10:30 அல்சின் போலான்னு சொல்லிட்டு வந்தாங்க வந்தது. ஓகே, குறிப்பா உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமா? அது குழந்தை பிறக்குற டேட்டு இது நல்லபடியா டெலிவரி ஆயிடுமா? நார்மல் டெலிவரிமா? சிறப்பா டெலிவரி ஆகுமா? கவலையப்படாதீங்க சார், இப்ப இதனை கணித்து சொல்வாரமா கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, வணக்கம். வணக்கம். அதாவது வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க. நீங்க கேள்வி கேட்கக்கூடிய இந்த தினத்திலும் பூரட்டாதி நட்சத்திரம் தான் நடக்கிறது. ஆகவே என்ன ஒரு விஷயம்னா, நல்ல முறையிலே குழந்தை பிறப்பு அமையும். அந்த பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு அதிபதியான குரு பகவான் இப்பொழுது அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய 5வது பார்வையினாலே. ஆகவே புத்திரபாக்கிய விஷயம் மிக பொருத்தமான கேள்வி. அதற்கு குரு பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கிறது. அதனால நல்ல முறையில குழந்தை பிறப்பு அமையும். எந்த வகையான தடைகளும் கிடையாது. நீங்க என்ன பண்ணணும், உங்க குலதெய்வத்தை சென்று வழிபடணும்.
அந்த குலதெய்வ வழிபாடு என்பது வாழ்க்கையில மிக மிக முக்கியம். அதை செய்யுங்க. நல்ல முறையிலே குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையுடைய எதிர்காலம் மிகச்சிறப்பாக அமையனுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சரி, இவங்க டெலிவரி அப்படிங்கும் போது என்ன கூட சந்தேகம் சார், நம்முடைய பிறப்பு அப்படிங்கறதே விதியின் பயனாலதான் அமையுது இல்லீங்களா? ஆனா நம்ம ரொம்ப சாமர்த்தியமா குழந்தையை பிறப்பதற்கு முன்பே உங்களை மாதிரி ஒரு ஜோதிடர் கிட்ட போயிட்டு எங்களுக்கு வாழ்க்கை சிறப்பா இருக்கணுங்க, இந்த குழந்தைக்கு அதுக்காக சிறப்பான நேரம் நட்சத்திரம் குறிச்சு கொடுங்கன்னு கேக்குறாங்க. அதே டைம்ல சிசேரியன் பண்றாங்கன்னு வச்சுப்போமே, அப்போ அந்த விதியை நம்ம மாற்றி அமைக்கிற மாதிரி ஆயிடாதா? நிச்சயமா. அதாவது இறைவன் வகுத்த விதியை யாராலையும் மாற்ற முடியாது. வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி கொடுத்தாலும் பொய்த்தல் அறிது. நான் கடவுள் என்ன விதிச்சிருக்கானோ அதை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை. அந்த கடவுள் வந்து சிசேரியன் குழந்தை தான் பிறக்க வேண்டும் என்ற ஒரு விதி எழுதியிருந்தால் சிசேரியன் குழந்தை பிறக்குது, அவ்வளவுதானே தவிர சிசேரியன் குழந்தையை நம்ம முடிவு செய்வதில்லை. நம்ம எல்லாமே நினைச்சுக்கிறோம், நாம் செய்கிறோம் என்று, எதுவுமே நாம செய்யல. விதி நம்மளை இயக்குகிறது. நாம் பொம்மலாட்ட பொம்மைகள். அந்த விதி என்ற கயிறு நம்மை இழுக்கிறது. ஆகவே சிசேரியன் செய்ய வேண்டிய சூழ்நிலையை இறைவன் தான் உருவாக்குகிறான். அந்த சிசேரியன் ஆபரேஷன் வந்து இறைவனாலே குறிக்கப்படுகிறது. அப்படித்தான் அது நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பொம்மைகளாக இறைவனுடைய ஆணைப்படி நடக்க வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே மனிதர்கள் எந்த முடிவும் இதில் எடுப்பதில்லை. ஆகவே சிசேரியன் ஆபரேஷன் பண்ணா கூட நாம் விதியை மீறவில்லை, விதிக்கு உட்பட்டுத்தான் நடக்கிறோம். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் சென்னையில இருந்து ராணி பேசுறேங்க. ராணிமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மகனுக்காக பேசுறேங்க, திருமணத்துக்காக கேட்கறேங்க. அவருடைய பெயர் அம்மா? காட்சி. டேட் ஆஃப் பர்த்? 1984. ஓகே. பிறந்த நேரம்? காலை 8:10 வியாழக்கிழமை. ராசி மற்றும் நட்சத்திரம்மா? ரிஷப ராசி, மிருகசி நட்சத்திரம். ஓகே. என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? மகனுடைய திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு, அதை பத்தி பேசணும்னு. ஓகேம்மா. அம்மா அவருடைய பிறந்த வருடம் சொன்னீங்க, தேதி மற்றும் மாதம்? மாதம் வந்து June 28. ஓகே, சரிப்ப இதற்கான விடைகள் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். 28/6/89. அம்மா 28/6/89. 1984. அதாவது கேள்வி கேட்கக்கூடிய அன்பர்கள் தயவு செய்து பொறுமையாக மிக தெளிவாக கேள்விகளை கேளுங்கள். நீங்க சொல்லக்கூடிய அந்த இன்புட்டை வச்சுதான் என்னுடைய அவுட்புட் இங்க இருக்கும். நீங்க அதனால கேள்விகளை கேட்கிற போது முதல்ல தேதி, பிறகு மாதம், பிறகு வருடம் என்று பொறுமையாக சொல்லுங்க. உங்களுக்கு பொறுமையாக சொல்ல நானும் காத்திருக்கிறேன், எந்த அவசரமும் இல்லை. இப்போ நீங்க பிறந்த நேரத்தை சொல்லுங்கம்மா இவருக்கு. காலையில 8:10. பதட்டம் வேண்டாம், நிதானமா கேளுங்க, நல்லபடியா சொல்றேன். இப்போ இவருடைய ஜாதகப்படி பாத்தீங்கன்னா புதன்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்திலே மேஷ ராசியிலே அவர் பிறந்திருக்கிறாகத்தான் அது காட்டுது. நீங்க பரணி நட்சத்திரம் நினைச்சிட்டு இருக்கீங்க, இது அஸ்வினி நட்சத்திரமாக காட்டுகிறது. குரு பகவானுடைய பேரருள் இருக்கிறது. ஆகவே எந்த தடைகள் இருந்தாலும் வாழ்க்கையில விலகக்கூடிய காலகட்டம் தான் இது. நீங்க திருமண விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமணம் இவருடைய ஜாதகப்படி 2019 நவம்பர் மாதம் நடைபெறும். துர்க்கையம்மனுடைய பெயருடைய ஒரு பெண் ஒருவர் வாழ்க்கை துணைவராக வருவார். வாழ்க்கையில் உயர்வான நிலை உண்டு. இவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம். ஓகே, நேர் இணைப்பில் இல்ல. சார், இன்றைய சிறப்பு தகவல் எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? அதாவது மனிதர்களுக்கு ஒரு ஒரு பயம் வருகிறது. இந்த கிரகங்களுடைய நகர்வுகள்ல ஒரு பயம் வருகிறது. சந்திராஷ்டம் வரக்கூடிய நாட்கள்ல எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. சார், இன்னைக்கு நான் புதிய காரியம் செய்யலாமா, நான் இன்னைக்கு முக்கியமா ஒரு காரியத்தை செய்தே தீர வேண்டி இருக்கிறது. ஆனா சந்திராஷ்டம தினம்னு ஜோதிடர் சொல்லிடுறாரு, நான் எப்படி செய்யறது, எனக்கு பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் செய்யாமல் இருக்கவும் முடியாத எனக்கு மிக முக்கியமான காரியத்தை நான் செய்வதற்கு சந்திராஷ்டம தினத்துல நான் என்ன செய்யறது, இந்த சந்திராஷ்டமத்தினாலே துன்பங்கள் வராமல் இருக்க நான் என்ன செய்வது அப்படின்னு கேக்குறீங்க. சந்திராஷ்டம தினங்களிலே, அதாவது உங்களுடைய ராசிக்கு 8வது ராசிக்கு சந்திர பகவான் வருவதைத்தான் சந்திராஷ்டமம் சொல்கிறோம். அந்த நாள்ல வந்து என்னுடைய மனம் பல்வேறு முறைகளிலே அலைவாயும், குறைகளை கண்டுபிடிக்கும், மனசுல ஒரு நிம்மதி இருக்காது. அந்த மாதிரியான நாட்களிலே நீங்கள் என்ன செய்யணும்னா பார்வதி தேவியை வழிபட வேண்டும். உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொன்னால் சந்திராஷ்டமத்தினாலே துன்பங்கள் வரக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள், இது பொதுவான விதி, எல்லோருமே பின்பற்றலாம். பார்வதி தேவியை வழிபட வேண்டும். அந்த சந்திராஷ்டம தினத்திலே ஓம் சோமனே நமகா மந்திரத்தை குறிச்சுக்கோங்க. ஓம் சோமனே நமகா, ஓம் சோமனே நமகா, இந்த மந்திரத்தை 108 முறை அந்த நாளிலே சொன்னால் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தினாலே எந்த பாதிப்பும் வராமல் உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். உங்களுடைய எந்த முயற்சியையும் நீங்கள் தொடர்ந்து செய்ய முடியும். இப்படி சொன்னா ஜெயம் உண்டு, பயம் இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க?
வணக்கம் மேடம், நான் ராமநாதுல இருந்து பேசுறோம். அங்கிருந்து யாருமா பேசுறீங்க? புஷ்பராணி மேடம். புஷ்பராணியம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் மயனுக்காக கேட்கணும் மேடம். ஓகே, அவருடைய பேரம்மா? பாலகணேஷ் மேடம். டேட் ஆஃப் பர்த்? 11/3/98 மேடம். பிறந்த நேரம்? 8:00 PM. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? சிம்ம ராசி மக நட்சத்திரம் மேடம். என்னமா கேட்கணும் இன்னைக்கு பாலாக்காக? சொன்னீங்க அவர் பார்க்க, அவருடைய ஜாதகத்துல சந்திரனும் ராகுவும் சேர்ந்த ஜாதகம், பிரம்மாண்டமான சிந்தனைகள், பிரம்மாண்டமான எண்ணங்கள் மனசுல இருக்கு. ஒரு சின்ன வேலை கிடைச்சா மனசு திருப்தி அடைஞ்சிடாது, ஒரு சின்ன முயற்சியிலே திருப்தி அடையாமல் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுடைய ஜாதகமாக இந்த ஜாதகம் இருக்கு. இவருடைய ஜாதகத்தை நீங்க தெரிஞ்சுக்கணுமா, உங்க வம்சாவளியில பித்ரு தோஷம் இருக்கிறது. பித்ரு தோஷம் இருக்குங்கிறத நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அந்த பித்ரு தோஷத்திற்குரிய பரிகாரங்களை உங்கள் குடும்பத்தில் செய்து கொள்ள வேண்டும், அது ஒரு புறம். இன்னொரு புறத்துல இந்த பையனுடைய அவருடைய எதிர்காலத்தை கேட்டீங்க. பாலகணேஷுக்கு 2023 மிகச்சிறந்த எதிர்காலம் அமைகிறதுமா. இப்பவே அவருக்கு சுக்கர திசைதான் நடக்குது, வாழ்க்கையில் உயர்வான சூழ்நிலையை பெறுவார். வேலை வாய்ப்பிலே வெளிநாட்டிலே சென்று வேலை பார்க்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். மிக நல்ல வாழ்க்கை அவருக்காக காத்திருக்கிறது, நல்ல எதிர்காலம் அமைய போகிறது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. நம்ம பிள்ளையார பத்தி பேச நினைக்கும் போது பாலகணேஷே லைன்ல வந்துட்டாரு சார். நம்ம எவ்வளவோ இறைவன் வந்தாலும் கூட ஏன் சார் குறிப்பா அந்த பிள்ளையார வந்து முதல்ல நம்ம வணங்கிட்டுதான் அடுத்த வேலை செய்யணும்னு சொல்றோம்? நிச்சயமா, நிச்சயமா. அதாவது மூலாதாரம், அந்த விநாயகருக்கு பெயர் கேட்டீங்கன்னா விநாயகன், தெய்வங்களுக்கெல்லாம் மேலானவன் அப்படின்னு அர்த்தம், முழு முதல் கடவுள். ஏன் இப்படி சொல்றோம்னா, மனித உடலிலே நம்ம 6 சக்கரங்களை பற்றி பேசுகிறோம் இல்லையா, மூலாதாரம், மணிபூரகம், சுவாதிஷ்டானம், விசுத்தி ஆகிய பற்றி எல்லாம் பேசுறோம், அநாகதம் பற்றி எல்லாம் பேசுகிறோம். அதுல இந்த மூலாதார சக்கரத்திற்கு இறைவன் விநாயக பெருமான். ஆகவேதான் மூலாதார சக்கரத்தில் இருந்துதான் நம்முடைய குண்டலினி சக்தி எழுந்து நம்முடைய ஆங்கியை சென்று அடையணும் இல்லையா. அப்படி மூலாதாரத்திலிருந்து இந்த சக்தி எழுகிற போது அந்த மூலாதார சக்திக்கு இறைவன் யாரு? விநாயக பெருமான். ஆகவே அந்த சக்தி எழ வேண்டும் என்று சொன்னால், அந்த சக்தி எழுவதற்கு தடைகள் இருந்தால் அதற்கு உரிய இறைவனை நாம் வணங்க வேண்டும். அதற்குரிய இறைவன் விநாயகனாக இருப்பதனாலே நம்முடைய யோக சாஸ்திரத்திலே என்ன சொல்லி வைத்தார்கள் என்றால், விநாயக பெருமானை வழிபடுங்கள் என்று சொல்லி வைத்தார்கள். உலகத்தில் நாம சொல்லக்கூடிய சிறிய தடைகளுக்காக உள்ளவன் இல்லை விநாயக பெருமான். வாழ்க்கையில நீங்கள் உயர்நிலை அடையணும், தியானத்தில் உயர்நிலையை அடையணும் அப்படின்னு சொன்னால் கூட அந்த மூலாதார சக்கரத்தில் இருந்துதான் குண்டலினி சக்தி எழ வேண்டும். ஆகவே மூலாதார சக்கரம் விழிப்படைவதற்கு விநாயக பெருமானுடைய பேரொருள் வேண்டும், தடைகள் விலகும் என்பதனால் தான் அவனைத்தான் முழு முதல் கடவுள் என்று சொல்லி வைத்தார்கள். வினைகளை அறுப்பவன் விநாயகன் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? நான் திருச்சியில இருந்து புவனேஸ்வரி பேசுறேம்மா. புவனேஸ்வரி அம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட கணவருக்காக கேட்கணுமா? நாங்க அவருடைய பெயர், அவருடைய பெயர் முத்துசாமி என்கிற புஷ்பராஜ்மா. ஓகே, டேட் ஆஃப் பர்த்? 9/6/1962. பிறந்த நேரம்? நைட்டுங்கம்மா, டைம் கரெக்டா தெரியல எங்களுக்கு. பரவாயில்லம்மா, ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? மகம் நட்சத்திரம் சிம்ம ராசிங்கம்மா. என்னமா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவரோட தொழில் எது தொட்டாலும் ஒன்னும் சிறப்பா இல்லங்கம்மா, கடன்கள் இருந்துகிட்டே இருக்கு. அம்மா கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேக்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். அம்மா புஷ்பராஜ் அவர்களுக்கு சிம்ம ராசி பாத்தீங்களா, இப்ப இவருடைய ஜாதகத்துல அந்த 7ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் இப்போ வக்கரமா இருக்காருமா, அதாவது தொழில் காரகன் இந்த சனி பகவானுக்கு பேருமா. அவர் வந்து உங்களுக்கு வக்கரமா இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற போது இந்த தொழில் இப்ப தடைகள் எல்லாம் வருகிறது. இந்த தொழில் தடைகள் எல்லாம் ஜூலை மாசத்திற்கு பிறகே மெல்ல மெல்ல இவருக்கு மாற்றம் அடையும். ஆகவே பெரிய கவலைகள் கொள்ள தேவையில்லை. பொதுவாகவே இவருக்கு இப்படி தொழில் தடைகள் இல்லாமல் மிகச்சிறப்பாக வரணும் அப்படின்னு சொன்னா பைரவர் வழிபாடு செய்யணும். எப்பெல்லாம் தேய்பிறை அஷ்டமி வருகிறதோ, இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி பகல் பொழுதுல இருக்கு, காலை பொழுதுல இருக்கு, பிறகு நவமி வந்துடும். இந்த அஷ்டமி பொழுதுகளிலே மாலை நேரங்கள்ல கோயில்களில் பைரவருக்கு சிறப்பு வழிபாடு நடத்துவாங்கம்மா. அந்த சிறப்பு வழிபாட்டில் கலந்துக்கணும், பைரவருக்கு அபிஷேகம் அர்ச்சனைகள் செய்யணும். செய்ய இயலாதவர்கள் கண்ணாலே பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும், பைரவருடைய பேரருள் கிடைக்கும். அப்படி செய்யறதுனால இவருக்கு தொழிலே இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் விலகும்மா. தொடர்ச்சியாக நீங்கள் தேய்பிறை அஷ்டமி தினங்களிலே பைரவருக்கு உங்கள் வீட்டுக்காரர் பேர்ல அர்ச்சனை செய்துட்டு வாங்க, வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? நாங்க வேலூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேங்க. அங்கிருந்து யார் பேசுறீங்க?
வேலூர் மாவட்டத்தில இருந்து பேசுறேங்க. சரி ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேக்க போறீங்க? எனக்கு பையனுக்காக கேக்க போறேங்க. ஓகே, அவருடைய பேரம்மா? ஏ ஜனார்த்தனன். டேட் ஆஃப் பர்த்? 7. ஓகே. 10. ஓகே. 1981. பிறந்த நேரம்? புதன்கிழமை காலை 7:20. ஓகே, மராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? உத்தராட நட்சத்திரம் முதல் பாதம் தனுசு ராசி. என்னமா கேக்கணும் இன்னைக்கு அவருக்காக? மகனுக்கு திருமணம் எப்பொழுது ஆகும்? கூடிய விரைவிலேயே கை கொடுமா, கவலைப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரமா கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. உங்களுடைய அன்பு மகனுடைய ஜாதகத்திலமா அவர் துலா லக்னத்துல பிறந்திருக்கிறாரு. துலா லக்னம், நீங்க அழகா சொன்னீங்க நட்சத்திரத்தை, உத்தராட நட்சத்திரம் 1வது பாதம் சொன்னீங்க தனுசு ராசின்னு. மிகச்சரி, அவர் பிறந்திருப்பது வந்து துலா லக்னம் தனுசு ராசியில பிறந்திருக்காருமா. இவருடைய ஜாதகத்திலமா இப்ப 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து அதனால திருமணத்திற்கு பார்க்கிற போது திருமண பொருத்தம் இருக்கு பாருங்க, அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். சரிங்களா, நல்ல பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யணும். இவருக்கு இந்த திருமணத்திலே இருக்கக்கூடிய தடைகள் நிறைய இருக்கு அப்படின்னு நீங்க கவலையில இருக்கீங்க. இந்த கவலைகள் விலகுவதற்கு பக்கத்துல முருகப்பெருமான், வள்ளி தேவி யானையோட இருக்கக்கூடிய முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமைகளிலே 9 செவ்வாய்க்கிழமைகள் வழிபாடு செய்தால், இவருடைய பெயரில் அர்ச்சனை செய்தால் திருமண தடைகள் விலகும்மா. 2019 ஜூன் மாதத்தை ஒட்டி இவருக்கு திருமணம் நடைபெறும். இவருக்கு நல்ல முறையிலே வாழ்க்கை துணை அமைவார். மிகச்சிறந்த வாழ்க்கை இவருக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க சொல்ற தகவல் எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாக தான் சார் இருக்கு. இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை எங்களுக்காக ஒரு பயனுள்ள தகவல். அதாவது அன்பர்கள் பலர் வந்து வேலை விஷயத்துல எனக்கு பிரச்சனை வருகிறது, எனக்கு வேலை கிடைக்க ஒரு பரிகாரம் சொல்லுங்க, தொடர்ச்சியாக என்னை கேட்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நீ தெரிஞ்சுக்கணும், வேலைக்குரிய கிரகம் வந்து சனி பகவான். சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்துல எப்படி எந்த ஸ்தானத்துல இருப்பார்னா, நம்முடைய முன்பிறவியிலே எந்த இடத்தை நாம் வாழ்க்கையிலே கவனிக்காமல் விட்டோமோ, எந்த இடத்திலே நாம் தவறுகள் அதிகம் செய்தோமோ, அந்த ஸ்தானத்துலதான் சனி பகவான் வந்து நம்முடைய ஜாதகத்திலே உட்காருவார். ஆகவே பலர் வேலை இல்லை என்று திண்டாடக்கூடியவர்களுக்கு முன் ஜென்மத்தில் நாம் வந்து பலருடைய வேலைகளை கெடுத்திருக்கிறோம்னு அர்த்தம். அதுதான் காரணம், இந்த சனி பகவானாலே வேலை தொந்தரவுகள் வருகிறது. ஆகவே உத்தியோகக்காரகன் சனி பகவானை திருப்திப்படுத்தினால் வேலை கிடைப்பதிலே இருக்கக்கூடிய தடைகள் விலகும். எப்படி தடைகளை விலக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு கர்ம பரிகாரமாக நீங்கள் ஒரு பரிகாரம் செய்யலாம். இந்த சனி பகவானுக்கு நீங்கள் ஏற்றக்கூடிய எள் தீபம் ஒரு வகையான பரிகாரம். தர்ம பரிகாரம் வந்து சனி பகவானுக்கு நீங்க யாரால் ஒரு ஏழை பெண்மணிக்கு நீங்கள் உடைகள் வாங்கி கொடுத்தால், சனிக்கிழமை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய தொந்தரவுகள் எல்லாம் விலகி நல்ல முறையிலே வேலை அமையும். ஆகவே வேலை இல்லாதவர்கள் சனிக்கிழமை என்று யாராவது ஒரு ஏழை பெண்மணிக்கு உங்கள் சக்திக்கு என்ற அளவிலே நீங்கள் உடை தானம் செய்யுங்கள். உடை வாங்கி கொடுத்தால் நல்ல முறையிலே வேலை அமையும். வேலை கிடைக்கும் வேலையை எங்களுக்கு எல்லாம் ரொம்ப அழகா அமைத்துக் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? திருச்சியில இருந்து யாருமா பேசுறீங்க? அவங்க பெயர் சுந்தரேசன் மேடம். டேட் ஆஃப் பர்த்? 26/5/1995 மேடம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலையில 5:40 மேடம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம் மேடம். என்னமா கேக்கணும் அவருக்காக? ஜாதகம் வந்துமா ரிஷப லக்னத்துல மேஷ ராசியில பிறந்திருக்காருமா. அப்ப இவருக்கு வந்து பல தடைகள் இந்த வாழ்க்கையில தென்படுகிறது. மனசுல ஒரு தெளிவான பாதை அவருக்கு இல்ல. எனக்கு வேலை இப்படித்தான் வேணும், நான் வாழ்க்கையில உயரணுங்கிற தெளிவான பாதைகள் அவருடைய போக்கில இல்ல. அதுதான் தடைகளுக்கு காரணம். இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று சனிக்கிழமைகளிலே இவர் பேர்ல அர்ச்சனை செய்துக்கிட்டு வந்தீங்கன்னா சில மாதங்களிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும், நல்ல வேலை அமையுமா. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. வணக்கம். இவ்வளவு நேரம் நம்ம ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. வழக்கம் போல குட்டி இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.